அவையில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பான காலை வணக்கம். எழுமீன் விழிமீன் இலக்கை அடையும் வரை நெல்லாது உலைமீன் என்ற விவேகானந்தரின் வரிகளை முன்வைத்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன். எழுமீன் விழிமீன் உலைமீன் என்ற தத்துவத்திற்குள் நுழைவதற்கு முன்பு முதலில் தோல்வியாளன் என்பவன் யார்? விழுகின்றவனெல்லாம் தோல்வியாளன் அல்ல, எவனொருவன் விழுந்தே கிடக்கின்றானோ அவன்தான் தோல்வியாளன். அப்படி நீங்கள் விழுந்தவுடன் துவண்டு விடாமல் துணிச்சலோடு எழுந்து நிற்க வேண்டும், அதுதான் எழுமீன். நீங்கள் விழுந்ததற்கான காரணத்தை ஆராய வேண்டும். உங்களுடைய குறைகளை எல்லாம் நிறைகளாக மாற்றி இனி விழாமல் இருக்கக்கூடிய விழிப்புணர்வு இருக்க வேண்டும், அதுதான் விளைமீன். விரல் விட்டு எண்ணக்கூடிய தோல்விகளை கடந்து விரல் விட்டு எண்ண முடியாத வெற்றிகளை அடைய வேண்டும், அதற்காக நீங்கள் போராட வேண்டும், அதுதான் உலைமீன். இப்படி எழுமீன் விழுமீன் உலைமீன் என்ற தத்துவத்தை தனித்துவமாக்கியவர் சுவாமி விவேகானந்தர் அவர்கள். சுவாமி விவேகானந்தரின் கருத்துப்படி நீங்கள் உங்களுக்கான லட்சியத்தை முதலில் உருவாக்க வேண்டும். உங்களுடைய தோல்விகளை கண்டு நீங்கள் கவலை கொள்ளக்கூடாது. உங்களுடைய லட்சியத்திலிருந்து நீங்கள் ஆயிரம் முறை தடுக்கு விழுந்தாலும் அந்த லட்சியத்தை ஒருபோதும் கைவிடக்கூடாது. அந்த லட்சியத்தை அடைய நீங்கள் ஆயிரம் முறை முயற்சி செய்ய வேண்டும். அந்த ஆயிரம் முறையும் நீங்கள் தோல்வியை கண்டாலும் இன்னும் ஒரு முறை முயற்சி செய்ய வேண்டும். முயற்சியை கைவிடக்கூடாது. காரணம், விடாமுயற்சி தான் வெற்றிக்கு அடித்தளமாக அமைகிறது. பார்க்க தெரிந்தால் பாதை பிறக்கும், பாதை பிறந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும். அப்படி நீங்கள் திறக்க எண்ணுகின்ற கதவுகளுக்காக திறவுகோள் என்று ஒன்று உண்டு, அதுதான் உங்களுடைய எண்ணங்கள். ஆம், வார்த்தைகள் தோன்றுவதற்கு முன்பாகவே எண்ணங்கள் தோன்றியிருக்கிறது. அந்த எண்ணங்கள் தான் காட்டில் வசித்து கொண்டிருந்த ஒருவனை இரண்டு தற்களை உரசி நெருப்பை கண்டுபிடிக்க செய்தது. இந்த சமகாலத்தில் அறிவியல் காலத்தில் வளர்ந்திருக்கும் அனைத்து அறிவியலும் ஏதேனும் ஒரு தனி மனிதனுடைய எண்ணங்களின் அடிப்படையிலிருந்து தான் தோன்றுகிறது. அத்தகைய எண்ணங்களை நான் பேசும் பொழுது பாரதியினுடைய வரிகளை நான் இங்கு முன்வைக்க விரும்புகிறேன். பெரிதினும் பெரிதுகேள் என்று. அந்த பெரிதினும் பெரிதுகேள் என்ற கருத்தை நான் இரண்டு பக்கங்களில் ஆராய விரும்புகிறேன். பெரிதினும் பெரிதுகேள் என்றால் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்தும், நீங்கள் எண்ணக்கூடிய அனைத்தும், நீங்கள் சிந்திக்கக்கூடிய அனைத்தும் பெரிதாக இருக்க வேண்டும். இது ஒரு பக்கம். மறுபக்கம், பெரிதினும் பெரிதை கேளுங்கள். நீங்கள் அறிவாளிகளாகட்டும், வெற்றியாளர்களாகட்டும், தோல்வியாளர்களாகட்டும், அவர்களுடைய கருத்துக்களையும் பேச்சுகளையும் நீங்கள் செவி கொடுத்து கேட்க வேண்டும். அப்படி நீங்கள் கேட்கின்ற ஏதேனும் ஒரு பேச்சு, ஏதேனும் ஒரு வரி, ஏதேனும் ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையே புரட்டிவிடும். அப்படி இந்த சமகாலத்தில் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது உங்கள் பெற்றோரினுடைய உழைப்பும் வேர்வையும் இரத்தமும் ஆசிரியர்களினுடைய பொறுப்பும் கடமையும் பணியும் இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றமும் பின்னி பிணைந்திருக்கிறது. ஆக உங்களுடைய வெற்றி என்பது உங்களுடைய தனிப்பட்ட சுயநலத்தோடு நின்றுவிடக்கூடாது. உங்களுடைய வெற்றி என்பது உங்களுடைய குடும்பத்தை சார்ந்து அமைய வேண்டும், இந்த சமுதாயத்தை சார்ந்து அமைய வேண்டும், இந்த நாட்டிற்காக அமைய வேண்டும். அந்த லட்சியத்தை நோக்கி நீங்கள் போராடும் பொழுது அந்த லட்சியத்திலிருந்து எதை வேணுமாலும் இழக்கலாம், ஆனால் ஒருபோதும் லட்சியத்தை இழந்து விடக்கூடாது. 100 துடிப்புமிக்க இளைஞர்களை என்னிடம் தாருங்கள், நான் இந்தியாவையே மாற்றி காட்டுகிறேன் என்றார் சுவாமி விவேகானந்தர். இந்த சமகாலத்தில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்திய நாட்டில் வாழ்கிறார்கள். ஆனால் சுவாமி விவேகானந்தர் கேட்டது போல் அந்த 100 துடிப்புமிக்க இளைஞர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டால் அதற்கான பதில் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். காரணம், 80களில் வாழ்ந்த இளைய சமுதாயம் என்பது பெற்றோரின் அன்பிலும் பாசத்திலும் கலந்த வாழ்க்கையை வாழ்ந்தது. 90களில் வாழ்ந்த இளைய சமுதாயம் என்பது ஆசிரியரினுடைய அறிவுரைகளை கேட்டு ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கையை வாழ்ந்தது. ஆனால் இந்த 20ஆம் நூற்றாண்டில் வாழக்கூடிய இளைய சமுதாயம் என்பது பெற்றோரையும் ஆசிரியரையும் கடந்து இந்த சமுதாயத்துடனும் சமூக ஊடகங்களிலும் தான் அவர்களுடைய நேரத்தை அதிகமாக செலவழிக்கிறது. இந்த இளைய சமுதாயத்தினுடைய வாழ்க்கை என்பது காலை பொழுது வாட்ஸ்அப்பில் தொடங்கி இரவு பொழுது இன்ஸ்டாவில் முடிகிறது. அந்த காலை பொழுதுக்கும் இரவு பொழுதுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும் யூடியூபும் இடைவிடாது இடம்பெறுகிறது. சற்று சிந்தித்து பாருங்கள், நம்முடைய பாட்டனுக்கும் பூட்டனுக்கும் மறுக்கப்பட்ட சுதந்திரமும் உரிமையும் இன்று நமக்கு கிடைத்திருக்கிறது. நம்முடைய பாட்டிக்கும் பூட்டிக்கும் மறுக்கப்பட்ட கல்வி என்பது இன்று நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆக நமக்கு கிடைத்த சுதந்திரத்தையும் உரிமையையும் கல்வியையும் பயன்படுத்தி சுவாமி விவேகானந்தர் எதிர்பார்த்த இந்தியாவையும் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா உருவாக்க நினைத்த இந்தியாவையும் நம்மால் உருவாக்க முடியும் என்ற எண்ணம் உங்களுக்குள் பிறக்க வேண்டும். அந்த எண்ணத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். காரணம், எண்ணங்கள் தான் சொற்கள் ஆகிறது. அந்த சொற்களில் நீங்கள் கவனமாக இருக்க
இருக்க வேண்டும். காரணம், சொற்கள் தான் செயல்களாகிறது. அந்த செயல்களிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். காரணம், அந்த செயல்கள் தான் வாழ்க்கையாக மாறுகிறது. அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழும் பொழுது கடிகாரத்தின் நேரத்தை அளவிட்டு வாழக்கூடாது, நிமிடத்தை அளவிட்டு வாழக்கூடாது, ஒவ்வொரு நொடிகளையும் அளவிட்டு வாழ வேண்டும். காரணம், இந்த நிதர்சனமான வாழ்க்கையில் எவன் ஒருவன் லட்சியத்தை நோக்கி செயல்படுகிறானோ அவன் ஒரே பாடலில் முன்னேறாவிட்டாலும் ஒவ்வொரு படியாக நிச்சயம் முன்னேறுவான். அதுதான் நிதர்சனமான உண்மை. நான் இங்கு முன்னேற்றத்தை பற்றி பேசும் பொழுது என்னுடைய தாத்தாவின் வானொலியில் தின தினம் இரவு பொழுதில் உள்ள கேட்கின்ற ஒரு பாடல் என்னுடைய நினைவிற்கு வருகிறது. மாபெரும் சபைகளில் நீ நடந்தா உனக்கு மாலைகள் வீழ வேண்டும், ஒரு மாசு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். ஆக எவனொருவன் முன்னேறுகின்றானோ, எவனொருவன் முன்னேறி சென்றிருக்கின்றானோ, தயக்கமின்றி செயல்படுகிறானோ, அவனுடைய வாழ்க்கையில் பயம் என்பது இருக்காது. சுவாமி விவேகானந்தர் பயத்தை பற்றி பேசுகையில், பாவங்களிலேயே மிகவும் முக்கியமான பாவம் பயம்தான் என்று கூறுகிறார். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் துணிச்சலும் தூண்டுகோலும் பிறக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பயம் என்பது நம்மை விட்டு விலகுகிறது. அப்படி பயத்தை விலக்கி தோல்வியிலிருந்து எழுந்து நின்றுங்கள், விழிப்போடு செயல்படுங்கள், உங்கள் வெற்றியை அடைவதற்காக இடைவிடாது உழைங்கள் என்று கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.